வணக்கம், கவி கிச்சனுக்கு வருக. நீங்கள் வீட்லேயே ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஹை கிளாஸாக, ஃபென்சியாக ஒரு டின்னர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு நான் செல்மன் மீன் துண்டுகளை பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது மீன் துண்டுகள் கிடைச்சாலும் அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மீன் துண்டுகள் மேலே நான் வந்து உப்பு, லெமன் பெப்பர் அண்ட் பப்ரிக்கா தூள், அதாவது லெமன் மிளகுத்தூள், பப்ரிக்கா, அது கொஞ்சம் சால்ட்டியாக தான் வரும், அதனால் உப்பை பார்த்து போடுங்க. இது எல்லாத்தையும் அந்த மீன் மேலே போட்டு நான் பொரிச்சிருக்கேன். அதே பவுடரை தான் நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த மசாலா இந்த ரெசிபிக்கு ரொம்பவே தேவைப்படுது. இதே மாதிரி மீனை பொரித்து எடுத்து வச்சுடுங்க. பதிய சட்டியில் 2 மேஜைக்கரண்டி வெண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் 4 மேஜைக்கரண்டி கூட தாராளமாக போட்டுக்கலாம், இல்லை ஆலிவ் எண்ணெயை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் நறுக்கிய பூண்டு போட்டு, அப்புறம் இந்த லெமன் பெப்பரும் பப்ரிக்காவையும் திரும்ப இதில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு அரை எலுமிச்சை சாறை இதெல்லாம் விட்டுக்கோங்க. அது கூடவே 1 மேஜைக்கரண்டி மைதா மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் நான் க்ரீம் விட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த குக்கிங் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் பால் கூட விட்டுக்கலாம். நான் இந்த க்ரீம், பால், அப்புறம் தண்ணி இதெல்லாம் விட்டு நான் கொஞ்சம் அந்த பேலன்ஸாக அந்த சாஸ் பண்ணியிருக்கேன். நிறைய க்ரீம் போட்டிங்கன்னா ரொம்ப திக்காக, ரொம்ப க்ரீமியாக, ரிச்சாக வரும். அப்படி வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் லைட்டாக வேணும்னா இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் உப்பு மசாலாலாம் கரெக்டாக இருக்கான்னு முதல்ல டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீனை இதில் போட்டு ஜஸ்ட் மூடி அந்த ஹீட்லேயே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ண வேண்டாம். பிறகு நான் அந்த குடமிளகாய், சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக இதை நான் செப்பரேட்டாக பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருக்கிற எந்த கலர் குடமிளகாயாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் இந்த மஷ்ரூம், இதில் கொஞ்சம் பல்சாமிக் வினிகர் போட்டு, இது கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். நான் உப்பு போடலை, ஏன்னா பல்சாமிக் வினிகரே கொஞ்சம் சவராக தான் இருக்கும், அதனால் உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் சால்ட்டியாயிரும், நான் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் ரோஸ்மேரி, ரோஸ்மேரி காஞ்சது இருந்துச்சுன்னா அதை நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இருக்கு, இப்போ ஒரு பிளேட் எடுத்து உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி இப்படி ஒரு பிளேட்டிங் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ ஃபென்சியான டின்னர் ரெடியாச்சு? இதை வீட்லேயே செஞ்சு ருசிச்சு பாருங்கள். பாய்.